ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான கீ ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து முந்திரி ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் மாறினதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இங்கே ஷாஜீரா நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஜாதிப்பூ எடுத்திருக்கேன். 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 பீஸ் அளவுக்கு பட்டை வந்து இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்காக வந்து சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வந்து வதக்கிக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக அடித்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் மாற அளவுக்கு குக் பண்ண வேண்டாம். இப்போ வெங்காயம் கூட வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் அந்த ஹாஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 3.25 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி தண்ணி வந்து கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு. ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்காக கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அதில் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் கவர் பண்ணி 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து 10 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கழித்து தான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெய்யோட ஃப்ளேவர் ப்ளஸ் நம்ம சேர்த்த அந்த கரம் மசாலோட ஃப்ளேவர் சீக்கிரமாகவே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. இதுவே வந்து ஒரு காம்பினேஷனாக நான்வெஜ் சாப்பிட்றது இருந்தால் நீங்கள் மட்டன் குருமா இல்லை சிக்கன் குருமா கூட சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இல்லை நான்வெஜ் இல்லை அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் வேணும்னா நீங்கள் க்ரீன் சட்னி கூட எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.